வணக்கம் டு வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் பேர் வந்து டாக்ஸல். இது பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட் தான். ஸோ ஈஸியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ஸோ ப்ளே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 10 ருபீஸ் கட்டினா 20 ருபீஸ், 100 கட்டினா 200, 1000 கட்டினா 2000, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ வித்ரா கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா வித்ரா கூட ஈஸியாக தான் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. சைன் அப் போனஸாக 10 ருபீஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெடிக் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப். ஸோ மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வணக்கம் டூஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. டே, நீ நிஜத்தில் தான் இருக்கே அப்படின்னு என்னையே பார்த்து என்னை கேட்க தோணுது. ஏழை சென்னை எஃப்சி, இது நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எஃப்சியை பற்றி கேட்க தோணுது. பிகாஸ் அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸு. ஸோ நேற்று தான் வந்து நம்மளோட தேர்ட் ஃபாரினரை பற்றின ஒரு நியூஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட 4வது ஃபாரினர் ரூமரை பற்றி, ரூமர்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு சைனிங்கை பற்றி நாம் வந்து பேச போகிறோம். ஸோ நாளைக்கே நான் வந்து 5th ஃபாரின் சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு வேகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளில் 2 சைனிங் எங்கேனா நடக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லெவலுக்கு வேகத்தில் நம்ம பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேயர் யார் அப்படின்றதில் முதக்கொண்டு இவரோட கம்ப்ளீட் ஜாதகத்தையே வழக்கம் போல் அலசி ஆரஞ்சு தெரிய கூட போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேயர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மாண்டெனெக்ரோவை சேர்ந்த 28 இயர்ஸ் ஓல்டு ஒரு சென்டர் பேக், ஸ்லாவ்கோ டேமனோவிச் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரியான நியூஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வழக்கம் போல் IFTWC தான் இதையும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்குலாம் ஃபேன் ஃபேவரட் ஆகிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸாக வந்து குவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் நம்பலாம். பிகாஸ் இவங்க மட்டும் கிடையாது, மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர்ஸோட நேம்லாம் சொல்லலை, பட் இருந்தாலும் நேற்று நம்ம சொன்ன பொரிஷுகோட டீலும் இப்போ நம்ம சொன்ன ஸ்லாப்கோட டீலும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது தான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்சோ பிளேயர்ஸோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் இவர் சொன்ன க்ளூஸும் IFTWC ரிப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 100% ஒத்துப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 2 சைனிங்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்றத பற்றி. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நல்ல பிளேயரா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வேணாம். பிகாஸ் மார்க்கஸே சொல்லிட்டாரு இந்த ஒரு சைனிங் கண்டிப்பாக ஒரு டாப் சைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐஎஸ்எல் இருக்கிற எல்லா டிஃபெண்டர்ஸையும் சேர்த்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பிளேயராக இருப்பார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவரே வந்து சொல்லிட்டாரு. அப்போயே நம்மளுக்கு தெரியணும் அவர் எப்படிப்பட்ட பிளேயராக இருப்பார் அப்படின்றது. ஆல்சோ அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் டேக்கிள் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஹெட் பண்ணி கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேன் மார்க்கிங்காக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக வந்து அந்த டி பாக்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பிளேயர் மாதிரி இருக்கார் கண்டிப்பாக. அவரோட ஹைட் அண்ட் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ திங்க் 189 நினைக்கிறேன் அவரோட ஹைட்டு. சிபோவிச் 198 சம்திங் வந்து இருந்தார், அவரோட கம்மி தான். பட் இருந்தாலும் ஹைட் இருக்குது, அந்த ஹைட் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறாரு, ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதனால் எல்லா விதத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஃபெண்டர் தான் நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருக்கார். ஸோ இப்போ ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஆல்சோ பார்த்தீங்கன்னா கிளப்ஸுக்கு விளையாடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த டிஃபெண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நோ டவுட் கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைனிங்காக இருக்கும், 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு சைனிங்காக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஷுவராக வந்து சொல்லலாம். ஸோ எஸ், இதுதான் இவரை பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ். அண்டு இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ப்ரீஃபாக வந்து பேசலாம். ஸோ எஸ், அவ்வளோதான் இன்றைக்கான ஒரு வீடியோ. ஸோ இது வந்து 4வது சைனிங், இன்னும் 2 சைனிங் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இன்னும் 2 வாரத்தில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. பிகாஸ் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆல்சோ பேண்டோவிக் அவர் எல்லா டெசிஷனையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து எடுக்கிறாரு. எங்கெங்கேருந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கணும், எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்து ஷியோராக வந்து இருக்காரு. ஸோ அதனால் இந்த சைனிங்கை பற்றின பிரச்சனைகள் நம்மளுக்கு வேணவே வேணாம். ஏன்னா ஒரு பக்காவாக பார்த்து பார்த்து தான் வந்து தூக்குறாரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே கண்டினியூ அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். சொல்லதே எனக்கான ஒரு வீடியோ இந்த பிளேயரை பற்றினா உங்களோட ஒப்பீனியை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேன். சொல்லதே எனக்கான ஒரு வீடியோ, இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தா பிரச்சனை மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூடிய வீடியோ ஒரு புது கணக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டர் தென் குட் பை, பீஸ் ஃப்ரம் ஜீனியஸ் தமிழ் ஸ்போர்ட்ஸ்.